ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து ஹெல்தியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபீஸாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த ரெசிபியும் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. காலையிலேயே இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல செரிமானத்தன்மை உடைய ஒரு கால்சியம் சத்து நிறைஞ்ச ஒரு ரெசிபி. ரொம்பவும் டைம் எடுக்காது, ஈஸியாக செஞ்சிடலாம். சேம் டைம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் நிறைய டைமும் இதை வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் செய்வோம். நிறைய ட்ரை பண்ணி இதை வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ரெசிபி, இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. ரொம்ப ஹெல்த்தியாகவும், காலையில் ஹெவியாக ஃபுட்டு எடுக்காமல் நம்ம லைட் வெயிட்டாக ஃபுட்டு எடுத்தோம், சேம் டைம் ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஃபீலையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். காலை டைமில் அரிபெரியாக இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். அதில் வந்து சாஸ் பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு ஒரு 10 பல்லு பூண்டு நறுக்கி பொடியாக அதில் சேர்த்துக்குங்க. பூண்டும் இஞ்சி இதுக்கு நிறையாவே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் 10 பல்லு பூண்டும் பொடியாக நறுக்கி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் அதில் வதக்கி விட்டுக்குங்க. பொடியாக நறுக்கின கேரட் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க. நல்லா பொடியாக நறுக்கிடுங்க எல்லாத்தையும். அப்போ தான் நம்ம வந்து டிஷ்ஷில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸு அதையும் நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம். எல்லாமே நல்லா எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குக் ஆகிறதும் ஈஸி. இந்த சூப்புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஒரு தக்காளியையும் பொடியாக நறுக்கி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிறதுலே வெந்துடணும். அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பொடியாக நறுக்குனீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கி கொடுத்து நல்லா காய் குக் ஆகி வந்துடும். இப்போது இதை எல்லாத்தையும் ஒன்று சேர ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டு நிறைய தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு நான் வந்து ஒரு 3 பேர் சூப்பு சாப்பிட்ற அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 4-5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போது ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணும்னாக்கா இந்த அளவுகளை வந்து நீங்கள் அதிகப்படுத்தி செஞ்சிக்கலாம். ராகி மாவு வந்து உங்களுக்கு கம்மியாகவே நீங்கள் எடுத்து கரைச்சிக்கிங்க. சுத்தமாக கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா லிக்விடாக கரைச்சி எடுத்துக்குங்க. நீங்கள் கொஞ்சமாக இது கரைச்சி ஊற்றினாலே நிறையா வெந்ததுக்கப்புறம் குவான்டிட்டி நிறையா வரும். அதனால் ராகி மாவு சேர்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத நீங்கள் இப்போ ஒரு பவுல் செய்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் மாவே போதும். அந்த மெஷர்மெண்டில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்து கரைச்சி இந்த மாதிரி கொதித்து வரும்போது அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கிட்ட ஒரு 2 நிமிஷம் நின்று மாவு வேகுற வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா மாவு வந்து அடியில் போய் பிடிச்சிக்கும். அதனால் இதை கிட்ட நின்று தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். மாவு நல்லா வெந்து கிளாஸியாக வரும். உங்களுக்கு சூப்பு அளவு மாவு வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்விங் பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மழை டைமில் நல்லா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் பொடி, கோல்டுலாம் இருக்குன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் நல்ல பெப்பர் நிறைய போட்டு இந்த மாதிரி மல்லி தழைகள்லாம் போட்டு ஒரு பவுல் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு கோல்டு சமயத்தில் ஒரு ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெல்த்தியான சூப்பும் கூட. ராகி மாவில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட் இருந்தால் கூட அவங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இஞ்சி பூண்டு இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். காலையிலே ஹெல்த்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீலிங்கும் கொடுக்கும். பசங்களுக்கும் ஹெல்த்தியாக நம்ம கொடுத்தோம் ஒரு ஃபுட்டுங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. உங்களுக்கு இந்த காய்கறி நறுக்கிற நேரம்தான் டைமு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஒரு ரெசிபி அப்படின்னா அதில் இதுவும் ஒன்று. இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஃப்ளேவராகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இதில் வேணும்னா கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும்னா ஒரு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.